Hi friends, welcome to our Lives and Channel. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் ரைஸ். சோ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு லெமன் எடுத்துக்கேன், அதோட ஜூஸ் அண்ட் ஆனியன் ரெண்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு மஞ்சள்தூள், நான் ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கேன். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ண கரையாது. சோ இங்க வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மூணு மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு நினச்சிருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு உளுந்து 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ பேன் நல்லா காயட்டும். இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு, நான் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து உடச்ச உளுந்து இருக்குது இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஸோ நான் கடுகுலேயே எப்பயுமே உளுந்து உடச்சி உளுந்து போட்டு வச்சுருவேன், தனித்தனியாக ரொம்ப வைக்கிறது இல்லை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தனியாக வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை போடும்போது நமக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ஸோ நிறையாவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு, ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், எனக்கு காரம் கம்மியான் வேணுன்றதுனால நான் மூணு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் என்ன கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகாவை கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ வரமிளகாவும் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் மூணு பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அந்த பூண்டை போட்டுக்கோங்க. ஸோ பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அடுத்து கடலைப்பருப்பு, முழு உளுந்து, ஜீரகம் எடுத்து வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கலாம் இப்போது. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, நம்ம மொத்தமாக தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நான் எல்லாமே அப்படியே போட்டுட்டேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலில் போட்டு தான் ஃப்ரை பண்ணணும், தனியாக எதுவும் டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பிங்கிஷ் கலரில் வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றினதுனால அந்த ஆயில் மேலே பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள். ஸோ ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ லெமன் ரைஸ்ன்றதுனால நம்ம வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு கிளறும் போதும் நிறைய நல்லாயிருக்கும். அடுத்த ரெண்டு ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ ஆனியனும் அதே மாதிரி கொஞ்சம் பிங்க் கலரில் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா அது கொஞ்சம் கருகிரும், அதனால் சிம்லேயே வச்சுக்கலாம். புதுசாக லெமன் ரைஸுக்கு தேவையான மஞ்சத்தூளை போட்டுக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் நான் ½ டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏன்னா நமக்கு லெமன் ரைஸ்ன்றதுனால எல்லோ கலரில் தான் நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டால் நம்மளோட கலர் கொஞ்சம் கம்மியாகிடும், அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூளை. ஸோ மஞ்சத்தூள் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த தகத்தகையை பார்க்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு லெமன் எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்காக நான் செய்கிறதுனால நான் ரெண்டு லெமன் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கூட லெமன் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ லெமன் வந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லெமனை. ஸோ லெமன் வந்து நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த ரைஸில் வந்து நான் நம்மளோட கிரேவியை மேலே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான சால்ட்டை வந்து இப்போ தான் ஆட் பண்ணும், ஃப்ரை பண்ணும் போது சால்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு லேயர் பை லேயராக கூட அந்த கிரேவியை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிண்டிங்கன்னா சாதம் வந்து உடையாமல் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப இதாக போயிடும். ஸோ பாருங்கள் ஏற்கனவே கருவேப்பில் போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம குண்டான் சட்டி லெமன் ரைஸ், இதான் நம்மளோட லெமன் ரைஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மாம்பழம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு தவையல், தேங்காய் தவையல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.